నమస్కారం ఎరు డి రామమూర్తి ఇన్ని రెండతి పత్తంబదు అశోక్ కుమార్ ఇంట్రడ్యూస్ పన్న పిఎంసర్ బ్రిసారు వంగశ్ రావుకు వం ఎలా వనకం పిఎంసీ బద్రిసార్ అప్పవారు కన్ను మూన కన్ను మూన ధ్యానం వై మూన మౌనం మౌనమైన లైఫ్లో సాధికల మౌనం పిఎంసా నీళ్ళు இது சுகருக்கு பிபிக்கெல்லாம் மாத்திரை போட்டுருந்தேன் இப்போ இந்த பிஎம்சிக்கு வந்து ரெண்டு வருஷமாக சேர்ந்து நல்லா மாத்திரை நிறுத்திட்டேன் பத்ரிசாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டி நகர் கிருஷ்ணகான சார் சபா ஹாலில் வந்து யார் யார் சுகர் பிபி இருக்குதோ மாத்திரை போடுறாங்களோ அங்கே மாத்திரை குப்பில் போடுன்னு சொன்னார் நீங்கள் தியானம் பண்ண ஒரு நாளுக்கு ஆறு மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் தியானம் பண்ண சொன்னார் அதே மாதிரி நான் ஒரு நாளுக்கு ஆறு மணி நேரம் தியானம் பண்ணுறேன் மார்னிங் ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு டு நாலரை டு ஆறரை ஆறரை மத்தியானம் வந்து ரெண்டு மணி நேரம் பண்ணுறேன் ஈவினிங் ஈவினிங் வந்து ரெண்டு மணி நேரம் பண்ணுறேன் ஆறு மணி நேரம் உடனே தியானம் பண்ணுறேன் அதே மாதிரி சண்டே வந்து நான் வந்து அக்கண்ட மௌன தியானம் பண்ணுறேன் பத்து பன்னெண்டு மணி நேரம் பண்ணுறேன் அதே அமாவாசை பௌர்ணமி வந்தால் பதினஞ்சு மணி நேரம் தியானம் பண்ணுறேன் நான் அமாவாசைக்கு வந்து சாரே நைன் டு டுவெல் பண்ணுவார் அதே மாதிரி நான் வீட்டில் வந்து நைன் டு டுவல் பண்ணுறேன் அமாவாசை பௌர்ணமிக்கு நான் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிறேன் இப்போ மாத்திரை போடுறதே நான் ஹாப்பியாக இருக்கிறேன் நோ மெடிசன் நோ டாக்டர் நான் ஃபஸ்ட்டில் கண்ணாடி போட்டிருந்தேன் இப்போ கண்ணாடி கூட போடுறதில்லை நான் எனக்கு இந்த தியானம் போடுறது பண்ணுறது வரலாம் எனக்கு கண்ணுக்கு கண்ணாடி போட்டோன்னா கண்ணு தெரிய மாட்டேன் கண்ணாடி எடுத்தால் நல்லா பவர் தெரியுது நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறேன் நான் இந்த பிஎம்சி சேனல் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஏர்டெல் டிவி இது இருக்குது அதில் வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் சேனல் இருக்குது பிஎம்சியில் வந்து அது மார்னிங் நாலரை மணிக்கு நான் ஆரம்பிச்சுட்டா நைட் வரைக்கும் அதுதான் போயிருக்கும் அவங்கவுங்க அனுபவம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டு நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறேன் நான் பத்திரி சார் வந்து சிறிடி சாய்பாபா மாதிரி எனக்கு நான் வந்து சிறிடி நான் எயிட்டி ஃபைவ்லேருந்து சி நைன்டீன் எயிட் எயிட்டி ஃபைவ்லேருந்து சிறிடி சாய்பாபா கும்பிடுவேன் நான் சிறுடிக்கு அடிக்கிற வருஷம் வருஷம் சி சிரடிக்கு போய்ட்டு வருவேன் எனக்கு சிறுடி சாஹிபாபா கிருஷ்ணகிரிட்ட அர்ஜுனுக்கு இது கொடுத்தாரு அதே மாதிரி சிறிடி சாய்பாபா எனக்கு எத்தனை வாட்டி இது தரிசனம் கொடுத்துருக்காரு அவர் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறப்போ எனக்கு கூப்பிட்டு நீ தியானம் பண்ணு எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் என் ஒய்க்கு வந்து சின்ன ஐஸ் அஞ்சு வயசில் அப்பா இருந்துட்டார் அஞ்சு பத்து வயசில் அப்பா அம்மா இருந்துட்டாங்க எவ்வளோ கஷ்டப்படுது மிஸ்ஸஸ் கல்யாணம் ஆச்சு எங்கள் வீட்டில் வந்து இப்போ நீ அந்த பொண்ணு கட்டிக்கூடா சொன்னாங்க நானே இரும்பி மிஸ்ஸஸ் கட்டிங்கன்னா எவ்வளோ கஷ்டம் அனுபவித்தேன் சிறிடி சேவை இப்போ சொல்லுவார் நீ எவ்வளோ கஷ்டப்படுற அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன்ட்டு நான் அது நான் ஒரு அடிக்கடிக்கு போய் சிறுடிக்கு போய் அடிக்கடிக்கு நான் போயிடுவேன் என் ஃபேமிலியில் பசங்களை வந்து சிறுடி தான் நான் போவேன் வருஷத்துக்கு வந்து ஆறு ஏழு வாட்டி போ பசங்கள்ட்டுன்னு போவேன் நான் வந்து மாதம் மாதம் கூட போயின்னு இருப்பேன் நான் ரயிலில் ஒர்க் பண்ணுறேன் இப்போ ரயில் ரிட்டையர்ட் இருக்கேன் நான் பாபா நான் இப்போ என்ன நினைக்கிறேன் சிறுடி சாய் பாபா தான் மறு வந்து பத்ரி சாரு அந்த நான் நினைக்கிறேன் நான் அவர் என்ன சொல்கிறாரோ அதே தான் இது இதாகுது எனக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம்னா நான் வந்து இது இருபத்தஞ்சி வருஷம்னா எனக்கு வந்து தேர்டே ஓப்பன் ஆகிடுச்சு எனக்கு டிஆர்ச்னு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன் நான் மலேஷ் வந்து சிவசாமி ஒரு ஆள் வந்து ஒரு சாமி வந்து கிளாஸ் எடுத்தார் அப்போயே தேடே கிளாஸ் புக் இதாகிடுச்சு நான் டெய்லி தியானம் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டில் வந்து என்ன நானே பார்த்துக்குவேன் அப்புறம் எங்கள் அப்பா அம்மா பார்ப்பேன் அப்புறம் சி கண்ணில் வந்து சிடி சாஹிப் பாபா இந்த பக்கம் பத்ரி சார் அப்புறம் வந்து நம்ம நாகேஸ்ராவ் மௌன தியானக்கு மௌன தியானம் சொல்லி இப்போ மார்ச்சில் ஒரு வாட்டி வந்தேன் ஜூலையில் வந்தேன் இப்போ ஆகஸ்ட்டில் வந்தேன் ம நாகேஷ்ராவ் நல்ல மௌனத்தில் இருந்த எவ்வளோ நன்மையான்ட்டு எனக்கு அப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் அந்த அப்பு சொன்னாங்க நான் கொஞ்ச நாள் கடைப்பிடிச்சி அப்போ கடைப்பிடிக்கல இப்போ நாகேஷ்ராவ் வந்து சொன்னார் பிஎம்சியில் வந்து நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறார் எங்கள் மிஸ்ஸஸ் கூட வந்து மௌன தியானம் கடைப்பிடி எங்கள் பசங்களால் கூட சின்ன வயசுலேருந்து எங்கள் பசங்கள் வந்து தியானம் பண்ணுவாங்க நாலு பேர் உட்காருவோம் நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு நாலு வயசில் இருந்து தியானம் பண்ணுவோம் என் பையன் வந்து அஞ்சு வயசு எங்கள் மிஸ்ஸஸ் நாங்கள் தியானம் பண்ணுவோம் இப்போ எங்கள் பேத்து கூட இப்போ நாலு வயசு எங்கள் பேத்து கூட தியானம் பண்ணுது సంతోషమా ధ్యానం ఫేమలి ఆడుచుకు బ మరి పిఎంసీ నమ్మ ధ్యానం పన్న నమకి ఎంత కష్టం ఇక ఎంత సంతోషమోరు కన్ను మూడు ధ్యానం వై మూడు మౌనం ఇంతమంది ఆరోగ్యమే ఇప్పు నో నో డాక్టర్ నో మెడిసిన్ ఓన్లీ మెడిటేషన్ అదే పిఎంసీ సంతోషం అది నేను ఇవ్వండి నాన్వెజ్ నిన్వెజ్ నిన్ను இப்போ எங்கள் வீட்டில் நான்வெஜ் எல்லாம் செய்யுது எங்கள் வீட்டுக்கு யாரும் எந்த ரிலேஷன் மாட்டோம் ஏன்னா நான்வெஜ் செய்ய மாட்டோம் எங்கள் வீட்டில் விசிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டு முட்டை கூட சாப்பிட மாட்டோம் நாங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன் பிஎம்சியில் வந்து நான் ஏற்கனவே சந்தோஷமாக இருக்கேன்னா பிஎம்சி வந்து எத்தனையோ தியான கிளாஸுக்கு போயிருக்கிறேன் எல்லா தியான கிளாஸும் டிகிரி மாதிரி இது வச்சு பிஹெச்டி பிஎம்சி வந்து பிஹெச்டி மாதிரி நல்லா பவர்ஃபுல்லு இது மெடிடேஷன் இது நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறோம் இந்த மௌனி தியானம் நாகேஸ்வராவை சொல்கிறார்கோ அது நம்ம வாழ்க்கை பற்றி எவ்வளோ சந்தோஷமான அது இன்பம் பேர் இன்பம் பிரம்மானந்தம் இன்பு ஆனந்தம் பேரந்தும் பிரம்மானந்தம் இந்த பிஎம்சி யார் யார் வராங்கோ ஆனந்தம் பிரம்மானந்தம் இருக்கலாம் நம்ம வந்து அவர் என்ன சொல்கிறார் தியானம் பண்ண சொல்கிறாரு ஃபஸ்ட்டில் வந்து வயசு மார்னிங் முந்து பத்து வயசான பத்து நிமிஷம் இருபது வயசு இருபது நிமிஷம் முப்பது வயசு முப்பது நிமிஷம் பண்ண சொல்லுவார் அதே மாதிரி மார்னிங் ஒருவாட்டு பண்ணுங்க நைட்டில் படுக்கிறப்போ பெட்டுக்கு போகிற ஒருவாட் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணால் நீ ஆரோக்கியமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் ஆனந்தமான ப பிரம்மானந்தமாக இருக்கலாம் இதே பிஎம்சி அது பிரமிடில் தியானம் பண்ணால் நல்லா பவர்ஃபுல் அதுதான் சொல்கிறேன் நான் சந்தோஷம் இருக்கேன் இந்த பிஎம்சி சேர்ந்து நான் சந்தோஷம் 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 சந்தோஷம்